நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-9595 வணக்கம் வணக்கம் வாழ்க்கை சார் எல்லாருக்குமே கதை கேக்குறதுனா ரொம்ப பிடிக்கும் சார் மனசுல பதியக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முக்கியமா ஒண்ணு சொல்லலாம் அதாவது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆனா அதை விடையும் சிறப்பானது என்ன அப்படின்னாக்க கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் மனதில் பதியக்கூடியது இந்த மாதிரி கதை தான் சார் அந்த கதையில தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கதையா இருந்தா ரொம்பவே சிறப்பு அதிலும் ஆன்மீகம் கலந்திருந்தா சிறப்போ சிறப்புன்னு சொல்லலாம் சார் அப்படிப்பட்ட அற்புதமான குட்டி குட்டி கதைகளை நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்காகவே சொல்வீங்க சார் இன்றைய தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆன்மீக கதை என்ன சொல்ல போறீங்க ஒரு மிகப்பெரிய சன்னியாசி அவருக்கு மிகப்பெரிய சீடர் கூட்டம் உண்டு அவர் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கார் அது எந்த டைம் வேணால் அவர் ஜீவ சமாதி ஆயிடுவார் அந்த நேரத்தில் அந்த குருநாதர் வந்து அந்த மிக அந்த சன்னியாசி நம்ம தன்னுடைய சீடர்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவம்னா என்னன்ற ஒரு விஷயத்தை பெரிய விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டார் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு இவர் படுத்திருந்தார் வாழ்க்கை தத்துவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எல்லாம் சொல்கிறாங்க சொல்லுங்கன்னும்போது உடனே அவர் வந்து வாயை திறந்து காமிக்கிறார் ஆ அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் உடனே மூடிட்டார் வாயை மூடிட்டார் இதுதான் வாழ்க்கை தத்துவம் எல்லோரும் போங்கன்ற புரிஞ்சவங்கெல்லாம் போயிடுங்கன்னொன்னே எல்லோரும் போய்ட்றாங்க ஒரே ஒரு சீடனுக்கு மட்டும் புரியலை அப்போது சமயம் தப்பாக நினச்சிக்க எனக்கு புரியல இது என்ன விஷயம் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்போது நான் வாயை திறந்தப்போ நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டார் உங்கள் நாக்கை பார்த்தேன் உங்களுடைய உள்நாக்கை பார்த்தேன் பற்களை பார்த்தையா அப்படின்னு கேட்டார் இல்லைன்னு சொல்கிறார் இதுதான் வாழ்க்கை தத்துவம் மறுபடியும் சொல்கிறார் எனக்கு புரியல சாமின்னு அப்போ அவர் சொல்கிறார் வன்மையானது அழியும் மென்மையானது வாழும் அப்போ அந்த பற்கள் இல்லைன்னு போது அது வன்மையானது அது அழிஞ்சு போயிடுது மென்மையானது நாக்கு இருக்குதுன்றது வாழ்க்கையோட தத்துவமே இதுதான் நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட வன்மம் பாராட்டாமல் அன்பாக நீங்களும் நானும் இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சாத்தியமாகும் நம்ம எல்லாருக்குமே வந்து அது வந்து எளிதில் வந்து வசப்படும் அப்போது நமக்கு வந்து வன்மம் பாராட்டாமல் எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தி கருணையாக இருக்கும் பட்சத்தில் எல்லா நாளுமே வெற்றிக்கான நாளாக மாறும் என்பது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம் நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிரம்மாண்டமான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றதை நான் தாழ்மையாக சொல்லிக்க விரும்புகிறேன் கண்டிப்பா சார் சீடனுக்கு மட்டும் இல்ல சார் வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவங்களை வந்து ரொம்ப எளிமையான கதையின் வாயிலாக எங்களுக்கும் ஒரு குருவாக இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க முதல் நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நினைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா யார் பேசுறீங்க நதியாங்க மேடம் ஃப்ரம் திருச்சி நதியாம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க நதியா வணக்கம் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இருக்கீங்க நதியா ஆ கூப்பிட்டு இருக்கேன் எஸ் மேடம் சொல்லுங்க சார் இது ஆக்சுவலா எங்களுக்கு வடக்கு தெற்குல அமைஞ்சிருக்குங்க சார் பீரோ எந்த சைடு இருக்குங்க சார் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்கவே மாட்டேங்குதுங்க சார் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டதா வருத்தப்படாதீங்க தேவையான விஷயத்துக்கு அவன் தான் மிகப்பெரிய பணக்காரனாக முடியும் மிகப்பெரிய அளவில் பணத்தையும் பொருளையும் புகழையும் ஈட்ட முடியுமா உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் உங்களோட வீடு தென்மேற்கும் வடமேற்கும் ப்ராப்ளம் இருக்கும் நதியா அதையும் மேபி பிரம்மஸ்தானத்துலேயும் இஷ்யூஸ் இருக்கும் அதாவது நடுப்பகுதி வீட்டோட நடுப்பகுதியிலையும் இந்த மூன்றத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற பட்சத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் நதியா நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி வாழ்க வளமுடன் அனைப்பிற்கு நன்றி சார் நீங்க சொன்னதுல செலவு அப்படின்னு பாக்கும்போது பிராக்டிக்கலா யோசிக்கணும்னா லட்சக்கணக்கில் வரவங்களுக்கு வேணா இது பொருந்தும் சார் தினமும் வந்து ஒரு 100 ரூபாய் வாங்குறவனுக்கு வந்து அதிகப்படியான செலவு அப்படிங்கறது அவனுக்கு ஒரு கனவா தான் இருக்கும் இல்லையா இது எப்படி சாத்தியம் இல்லை நான் நிறைய இந்த பெட்டி கடைகள்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த 100 ரூபாய் அந்த வேலை பார்க்க 200 ரூபாய் வேலை பார்க்குற அந்த கொத்தனார் இந்த சித்தாள்லாம் பார்த்தீங்கன்னா
அவன் குடிக்கறான் குடிக்கல ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க எனக்கு அது டசன்ட் மேட்டர் ஆனா அவன் வந்து அங்க போய் ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிடும்போது பக்கத்துல நாய் இருந்தனா ஒரு 3 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி நாய்க்கு போடுறாங்க இது வந்து ஜீவகாரண்யம் எவன் ஒருத்த வந்து அதுக்கும் பசி இருக்கும் அதுக்கும் வாய் இருக்கு அதுக்கும் உடம்பு இருக்கு அதுக்கும் ஜீவன் இருக்குன்னு வந்து ஃபீல் பண்றானோ அவன் தான் பணக்காரன் பணம் வந்து பெட்டி பெட்டியா வச்சிருக்கான் பணக்காரன் கிடையாது அந்த சித்தால் இது போன்ற எண்ணம் உடைய சித்தால் நாளைக்கு பெரிய மேஸ்திரி ஆகி நாளைக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்டர் ஆறாங்க ஆன ஆட்கள் எனக்கு தெரியும் அப்ப ஒரு சாதாரண 3 ரூபாய் பிஸ்கட் ஒருத்தன வந்து ஒரு 3 கோடிக்கு 30 கோடிக்கு அதிபதி ஆக்குன்றது நான் உணர்ந்த விஷயம் நான் பார்த்த விஷயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சார் கொடுப்பதற்கு பெருமளவுல பணம் இருக்கணும்னு அவசியம் இல்ல மனம் இருந்தா போதும் அப்படினு அழகா சொன்னீங்க நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க காலை வணக்கம் மேடம் இனிய காலை வணக்கம்மா ரொம்ப அழகா பேசுறீங்க யார் பேசுறீங்க ஜெயஸ்ரீ கோடம்பாக்கத்துல இருந்து பேசுறோம் மேடம் சொல்லுங்க ஜெயஸ்ரீ மா உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க ஜெயஸ்ரீ வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா ரொம்ப நன்றி சார் எங்க வீடு வந்து நான் வாடகை வீட்ல தான் இருக்கறேன் வீடு வந்து தெற்க பார்த்த வீடு தான் ஆனா எத்தனை அத முன்னால காலர் பேசின மாதிரி எனக்கு எத்தனை பைசா இருந்தாலும் வீட்ல தங்க மாட்டேங்கிறது ரெண்டாவது என்னன்னாக்க எங்க நாங்க நிறைய பண்ணணும் நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நிறைய ஏழைகள் கண்ணதானம் பண்ணணும் தான தர்மங்கள் நிறைய பண்ணணும்னு ஆசையா இருக்கு மனசு இருக்கு ஆனா பைசா இல்ல சார் குழந்தைங்க என் பையன் ஒருத்தன் இருக்கான் அவனையும் நல்லா படிக்க வச்சு கொண்டு வரணும்னு ஒரு ஆசை ஆனா எங்களுக்கு எதுவுமே ஒரு நிலை இல்லாத வாழ்க்கையா இருக்கு சார் உங்க கணவர் என்ன வேலை பாக்குறார் ஜெயஸ்ரீ அவர் வந்து பிரைவேட் கன்சர்ன்ல அக்கவுண்டன்ட்டா இருக்காரு சார் சரிம்மா அதாவது வந்து வர பைசா எங்களுக்கு போற மாட்டேங்க நீங்க எதுவும் வர்க் பண்றீங்களா ஜெயஸ்ரீ இல்ல சார் வீட்ல தான் வீட்ல கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன் அது வந்தாலும் அதுவும் எங்களுக்கு செய்ய முடிய மாட்டேங்கிறது பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கான் இல்லம்மா அதாவது இப்ப கம்ப்யூட்டர் உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா ஜெயஸ்ரீ நான் நல்லா நிறைய படிச்சிருக்கேன் சார் ஆமா நிறைய படிச்சிருக்கேனே சந்தோஷமான விஷயம்மா இன்னைக்கு விஜயதசமி இந்த மாதிரி ஒரு படித்த பெண்மணி கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப நான் ஒரு விஷயம் நான் வந்து இன்டர்நெட்ல ஒரு இது போட்டிருந்தேன் எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டேன் அதுக்கு நான் திருப்தியா நான் எதிர்பார்த்த மாதிரி ஆள் ஒன்றும் அமையலம்மா இது மாதிரி ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குமா நீங்க வந்து உங்களுடைய தேவைகள் அதிகமாக ஆகும்போது உங்களுடைய வருமானத்தையும் பெருக்கிக்கணும்னா அப்போ நம்ம வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்தபடி 5000 10000 எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும் நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளம்மா 100% நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க தெளிவாக பேசுகிறீங்க ரொம்ப அழகாக பேசுகிறீங்க நான் உங்களுக்கு சொல்கிறது கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகன் பார்த்தசாரதி கோயில் நீங்கள் வந்து போங்க அந்த பார்த்தசாரதி பெருமாளையும் நரசிம்மரையும் பிடிச்சிங்க பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் நல்ல வந்து வாஸ்துபடி கிழக்கு வடக்கு ஜன்னல் உள்ள உச்ச வாசல் உள்ள பாசிபிள் நல்ல தெருக்குத்தல வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க நீங்க எதிர்பார்க்கறத விட 1000 மடங்கு பிரம்மாண்டமான மாற்றம் உங்க லைஃப்ல ஏற்படும் அதை என்னால உறுதியாக சொல்ல முடியும் ட்ரை பண்ணி பாருங்கம்மா நல்ல கேள்வி கேட்டேன் நன்றி ஜெயஸ்ரீ அழைப்பிற்கு நன்றி சார் வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு கீழே இறங்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுதுதான் இப்ப இந்த இரண்டு பேரும் கேட்கிற மாதிரி எவ்வளவுதான் வந்தாலும் பத்தமே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு துவண்டு போகிற ஒரு நிலை வரும் இல்லைங்களா இதுல வந்து எப்படி சரி செய்யறது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்க நேர்மறையான எண்ணங்கள் கொடுத்தாலே அவங்களுடைய வாழ்க்கையில பிரம்மாண்டமான மாற்றங்கள் வரும் இவங்களுக்காகவே அற்புதமான நேர்மறை எண்ணங்களை ஊட்டக்கூடிய டிப்ஸ் சொல்லுங்க சார் ஓகே இப்ப இவங்கள மாதிரி ஆட்கள் ஜெயஸ்ரீ மாதிரி நதியா மாதிரி ஆட்கள் அடுத்த கட்டம் டிராவல் பண்ணணும்னா அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி கம்மி பண்ணணும் பாசிட்டிவிட்டியாக வந்து அவங்க லைஃப் வந்து இப்போ நிறைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க லைஃப் பெட்டராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சமீபத்தில் தேன்மொழி பாலசுப்ரமணியம் ஒருத்தவங்க ஒரு அம்மா வந்து நான் காரைக்குடியில் சந்திச்சிருந்தேன் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா வந்த உடனே எனக்கு தண்ணி கொடுத்தாங்க தமிழர் பண்பாடுன்னு சொல்லிட்டு நான் வந்து வேணாமா நான் தண்ணி குடிக்கல எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் பேசிலாம் முடிச்சப்பறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த அம்மாவை ஏன்னா எங்கள் அம்மாவோட கூட போகிறது தங்க மாதிரி ஒரு ஃபேஸ் கேட்டு ரொம்ப அருமையாக பேசிட்டு இருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் இந்த நான் எனக்கு கொடுத்த தண்ணி என்னம்மா பண்ணுவீங்க நான் தான் குடிக்கவே இல்லைன்னு அது செடிகளுக்கு கொட்டிடுவேன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இனிமேல் யார் வந்தாலும் வந்த விருந்தினர்கிட்ட தண்ணின்னு கேட்காதீங்க உங்களுக்கு என்ன வேணும் தண்ணி வேணுமா சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேளுங்க கேட்குறது தப்பு கிடையாது அப்படின்னும் போது தண்ணி இருந்த இடத்துல மிச்சப்படுது அப்போது எவன் ஒருத்தன் பஞ்சபூதத்தை வந்து மதிக்க கற்றுக்கொள்கிறானோ மதிக்கிறானோ அவன் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டியாக மாறிடுறான்றது தான் உண்மை அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி தண்ணீரை மிச்சப்படுத்திங்கன்னா நாளைக்கு உங்கள் லைஃப்பில் வந்து கண்ணீரும் மிச்சப்படும் அதாவது அழகத்துக்கு அவசியமே இருக்காதுன்றது அந்த அம்மாட்ட எடுத்து சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன சொன்னால் உங்கள் முகத்துக்கு ஏதாவது ஒருத்தரை பார்த்தாலே சொல்ல முடியும் உங்கள் முகத்திற்கு சாப்பாடு தொழில் ரொம்ப சிறந்தது அதுவும் சைவ சாப்பாடு நீங்கள் போய் மதுரையில் வந்து நீங்கள் கடை போட்டிங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் அதிபராக மாறுவீங்க 58 வயசு ஆச்சு நினைக்காதீங்க இப்போ தான் நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த நான் அவங்க கண்டிப்பாக ஆவாங்க அவங்கள மாதிரி எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது தயவுசெய்து தண்ணீரை வந்து மிச்சப்படுத்துங்கள் தண்ணீரை வந்து செலவு பண்ணாதீங்க பஞ்சபூதங்களை மதிக்க கற்றுக்கொடுங்க இதுதான் இன்னைக்கு பாசிட்டிவிட்டி தகவல் தனி மனிதனுக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கே மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார் நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம்
ஓகே நீ இரேனி பிள்ளை சார் ஒரு வாஸ்து டிப் எங்களுக்காக சொல்லுங்க ஓகே நான் இன் ஜெனரல் நான் போகக்கூடிய எல்லா இடங்களையும் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு 70% ஆஃப் பீப்புள் வாஸ்து பகவான் ஃபோட்டோன்னு ஒரு ஃபோட்டோ வீட்டில் வச்சுருப்பாங்க அது எங்கே பார்த்தாலும் மாட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு பூஜை புனஸ்காரங்கள் அதாவது வாஸ்து பகவான் எந்த வீட்டில் அந்த பகவான் ஃபோட்டோ இருக்கோ அந்த வீட்டில் சுபிக்ஷன்றது வரவே வராது ஏன்னா ஒரு ஃபோட்டோவால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது அகெயின் ஐம் டெல்லிங் யூ கிரியேட்டர் நம்புங்க படைத்தவனை நம்புங்க படைக்கப்பட்ட பொருளை நம்பாதீங்க ஒரு ஃபோட்டோ நமக்கு மாற்றத்தை கொடுக்காதுன்றதை நான் வந்து சொல்லிக்க ஆசைப்பட்றேன் தயவு செய்து யாராவது வாஸ்து பகவான் ஃபோட்டோ நல்லது எங்கள் கோயில் பக்கத்தில் ஒரு 10 ரூபா கிடச்சி 20 ரூபா கிடச்சி யாராவது கொடுத்தாங்கன்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அதான் அந்த கடைக்காரன்ட்டே சும்மா கொடுத்துருங்க உங்கள் லைஃப்பில் என்றைக்கு அதை கொடுக்குறீங்களோ அன்னிலேருந்து பெரிய பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும் இது ஸ்மால் வாஸ்து டிப்பு தான் உங்களுக்கு தெரியும் இது சின்ன வாஸ்து டிப்பாக தெரியும் ஆனால் இது பிரம்மாண்டமான மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமான வாஸ்து டிப் சொன்னீங்க சார் இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595 சார் வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் இழக்கவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னாக்கா அது வந்து நிச்சயமா தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஊன்றுகோல் இருந்தாலே போதும் சார் பாதாளத்தில் இருந்து கூட வெற்றியை அடைய முடியும் அந்த தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் எங்களுக்காகவே சொல்லுங்க சார் டச்சு நாட்டை சேர்ந்த நெதர்லாண்டை சேர்ந்தவர் உலக புகழ்பெற்ற டச் ஓவியர் வின்சென்ட் வான்கோ மார்ச் 30 பிறந்தார் அவர் வந்து பிறந்தப்போ வந்து அவருக்கு அவங்க அதே அவர் எந்த நாளில் பிறந்தாரோ அதே நாளில் இறந்து போனால் அவங்க அண்ணனோட பேர் வைக்கிறாங்க அதுலேயே அவருக்கு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை வந்து தொடங்கிடுது அது தெரிய வரும்போது ரெண்டாவது அவர் காதல் தோல்வி மிகப்பெரிய மனசோர்வை கொடுக்குது அவர் கல்யாணம் பண்ணுறாரு அந்த கல்யாணமும் முறிவாகுது டைவர்ஸ் ஆகுது அது மிகப்பெரிய மனசோர்வை கொடுக்குது வேலை கிடைக்கல படிப்பு இல்லை 33 வரைக்கும் வந்து தான் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அவர் கடைசியில் வந்து நமக்கு ஓவியம் தான் நமக்கு வந்து அவருக்கு ரொம்ப ஹார்ட்டில் ரொம்ப ஓவியம் வரையில் ரொம்ப ஈடுபாடும் போது இனிமேல் ஓவியம் மட்டும்தான் வரையணும்னு சொல்லிட்டு அவர் வந்து 35 ஓவியம் வந்து வரைகிறார் 35-37 2000 ஓவியங்கள் வரைகிறார் ஒரு அதாவது வாடகை கிட்ட பணம் கிடையாது ஒரு டைமில் மனசோர்வில் ஒரு காதை அறுத்துக்கிறார் கத்தியை வச்சு தன்னோட காதை அந்தளவுக்கு மனசோர்வு அந்த கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஓவியத்தை விற்று தான் அவரோட வீட்டு வாடகை கொடுக்க முடியுது அவர் 30 எதையும் தாங்க முடியாமல் தன்னைத்தானே சுட்டு கொண்டு இறந்து போய்டார் என்ன ஒரு பியூட்டினா அவருடைய அவர் இறந்த பிறகு அவர் தன்னோட தற்கொலை பண்ணதுக்கப்புறம் அவரோட ஓவியங்கள் எல்லாமே வந்து எல்லாமே 50 கோடி 100 கோடின்னு வந்து விலைக்கு போக ஆரம்பிச்சிது அதாவது ஒரே ஒரு ஓவியம் மட்டும் யூஎஸில் 1990 வந்து ஏலம் விடப்பட்ட போது 100 மில்லியன் US டாலருக்கு வந்து ஏலம் போச்சு அப்போ இமேஜின் அபவுட் அவரோட மணி அவர் கொஞ்சம் பொறுத்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவரோட சரித்திர புகழ்பெற்ற அவர் வரைந்த ஓவியங்களால் அவர் பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் அப்போ உங்களுக்கும் சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் தோல்விகளையும் கஷ்டத்தையும் பார்த்த வின்சென்ட் வான்கோ வந்து அவர் இறந்தப்புறம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காரு நீங்களும் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் மனசோர்வு இருக்குது கஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்குன்னா தற்கொலைன்றது ஒரு தீர்வாகாது தற்கொலை என்பது கோழை எடுக்கக்கூடிய மிகப்பெரிய தைரியமான முடிவு அந்த தைரியம் வந்து நம்ம தற்கொலைக்கு தேவையான தைரியம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தைரியத்தை கொண்டு நம்ம பெட்டராக மிக அற்புதமாக வாழ முடியும் ஸோ இதை வந்து தயவுசெய்து வந்து வின்சென்ட் வான்கோ மாதிரி வந்து நல்ல நீங்களும் வந்து இன்னி நானும் வந்து எல்லாருமே இன்பில்ட் டேலண்டடு அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வரும்போது நதியாக்களும் ஜெயஸ்ரீகளும் வந்து இதை மாதிரி புலம்புறதுக்கு அவசியம் இருக்காது பிரம்மாண்டமான வெற்றிகளை எட்ட முடியும் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு அற்புதமான ஆற்றல் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சாலே போதும் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் அதனை அவர்களுக்கு தெரியப்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லணும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க மோகன்குமார் தருமபுரி மோகன் சார் சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சார் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் ஐயா வணக்கம் ஆ தண்டை 60-40 வீட்டு மனை அளவு நெருத்து பார்த்த ரோடு அது வடக்கு பக்கம் வாசல் வச்சா போட்டிக்கு ஏறி அமைக்கலாம் அதே மாதிரி தடிக்கட்டு வந்து 80 அமைச்சா நல்லது ஓகே சார் இந்த போர்ட்டிகோ வந்து நீங்கள் அமைக்கலாம் அது வந்து கட் பண்ணாமல் போர்ட்டிகோ அமைக்கலாம் கேன்டிலிவராக வந்து 7 அடியிலையோ 10 அடியிலையோ வந்து வடகிழக்குலேருந்து வடமேற்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ரூஃபை இழுத்து விடலாம் ஒன்று ரெண்டாவது படிக்கட்டு அமைக்கிறீங்க அப்படின்னா உள்ள வீட்டுக்குள்ளே அப்படின்னா மேற்கு நடுப்பகுதியிலும் தெற்கு நடுப்பகுதியிலும் அமைக்கலாம் வெளியிலனா வடகிழக்கை தவிர
மற்ற மூலைகளான வடமேற்கு மூலை, தென்மேற்கு மூலை, தென்கிழக்கு மூலையில் ஓப்பன் ஸ்டேர்கேஸாக கேன்டிலிவர் கேன்டிலிவர் டைப்பில் அமைக்கலாம் சார். நல்ல கேள்வி கேட்டுக்கு நன்றி சார். வாழ்கோலம் மேடம். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்கள் பல தடவை இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க சார். எல்லாருமே வந்து கஷ்டம் வந்தாக்க கடவுளை நம்புங்க. கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களையோ அல்லது மனிதர்களால் படைக்கப்பட்ட பொருட்களையோ யாரும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த சால கிராமம் வந்து நீங்கள் அது ஒரு பொக்கிஷமாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அதுவும் வந்து கடவுள் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கக்கூடிய வகையிலையும் இல்லை, அது நிச்சயமாக ஒரு பொருள் தான். அப்போ எப்படி சார் ஒரே முரண்பாடாக இருக்கு? ஓகே, அது சால கிராமம்ன்றது கல் கிடையாது, அது கடவுள். அது இப்போ நம்ம வந்து ஒரு திருப்பதி போகிறோம், அந்த சிலையை வந்து அது வந்து கல்லுன்னு நினச்சோன்னா வந்து கண்டிப்பாக அதில் வந்து அதில் அது எந்த அளவுக்கு தவறோ அதே போல் தான் சால கிராமம் வந்து ஒரு சாதாரண பொருள் நினைக்கிறது. அதாவது இந்து மதத்தோட அடிப்படையான ரெண்டு தெய்வங்கள், பெருமாள் இருக்கார், பெருமாள் மனைவி இருக்கார்னா பெருமாள் மனைவி துளசியில் இருக்காங்கன்றது ஐதீகம். நம்ம துளசிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதை விட 1000 மடங்கு 2000 மடங்கு வந்து சால கிராமத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா அது வந்து இயற்கையாகவே ஒரு வஜ்ரகிரீடம்ன்ற வண்டு வந்து அந்த சால கிராமத்துக்கு உள்ளே போய் பெருமாளோட 10 அவதாரங்களை வரைஞ்சி வச்சுருக்குன்றதான் வந்து இதில் சூட்சுமம். இது வந்து விற்கக்கூடாது, இது வந்து காசு கொடுத்து வாங்கவும் கூடாது, இது வந்து உண்மையிலே வந்து ஒரு கிஃப்டாக தான் வரணும். அப்போது இந்த விஷயம் வந்து இந்த இடத்துல நீங்கள் இதுதான் இதே கேள்வி தான் மேத்தா நகர் சேர்ந்த என்னுடைய சகோதரி கீதாவும் கேட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு நேற்று வந்து ஆஃப் த ரெக்கார்டு அவங்க கேட்டிருந்த கேள்விக்கு வந்து அவங்களுக்கும் வந்து சாலகிராமம் தரேன்னு சொன்னது. சாலகிராமன்றது இந்து மதத்தோட அடிப்படை, வேறு எந்த விஷயத்தையும் நான் வந்து வலியுறுத்தலை. துளசி செடி இருக்கா ரொம்ப சந்தோஷம், அதே போல் சாலகிராமம் வச்சுக்கோங்க. சாலகிராமன்றது வந்து படைக்கப்பட்ட ஒரு விஷயம் கடவுளால் நேரடியாக, அதில் வந்து கடவுள் வந்து பெருமாள் வந்து சிறிய சாலகிராமம் இருந்தால் கூட அந்த சாலகிராமம் ஒரு பெரிய கோவிலாக நினைத்து அது உள்ளே குடியிருக்கிறதா தான் அந்த ஐதீகம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர். கண்டிப்பாக இது வந்து மற்ற பொருள்களை மாதிரி வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல, இது தானாக உருவாகிய பொருள். கடவுள் அதில் பெருமாள் இருக்கான்றது உண்மை, தாயாரோடு இருக்கான்றது உண்மை. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? யாருமா பேசுறீங்க அங்கிருந்து? நாமக்கல் பேசுறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுல பெரிய ஈடுபாடு இல்லம்மா. அது வந்து அந்த அந்த அதுக்கு உண்டான காசை ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டீங்க, உண்மையான தேவைப்படுறவங்களுக்கு 4 குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறீங்க, ஒரு ஒரு ஸ்கூல் கட்டுறீங்க, இல்லை வந்து புனரமைக்கிறீங்க, ஒரு கோவிலுக்கு ஒரு நல்ல பழமையான சிவன் கோயிலுக்கு அந்த நிதியாக கொடுக்குறீங்கன்னா அது வந்து புண்ணியம்மா. அந்த அது வந்து பஞ்சலோகத்துக்கு வாங்கக்கூடிய பணத்தை வந்து தேவையில்லாமல் வந்து கதவுக்கு கீழே அந்த வாசக்கால்களை போட்டுக்கலாம், உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை எனக்கும் பிரயோஜனம் போது அந்த மாதிரி வேலைகளை பண்ண வேண்டாம். அது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. இதுதான் உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய ஸ்ட்ரைட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றிம்மா. வாழ்கோலம் மேடம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருப்பூர்ல இருந்து வெங்கடேஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. வெங்கடேஷ் வணக்கம், வாழ்கோலம் மேடம், சொல்லுங்க சார். சார் ஒண்ணு இல்ல சார், வீடு கட்டி 4 வருஷம் ஆச்சு. சரி சார், வீடு கட்டி கிழக்கு பாட்டு வாசப்படி சார், அது விட்டு வீட்டு பிரிவி பேசுறது வடக்கு பாட்டு வாசப்படி ஒண்ணு வச்சிருக்கேன் சார். சார், இப்ப வீடு கட்டி 4 வருஷம்ல இருந்து கட்டுறது கஷ்டம் சார் வந்துருக்கு. வீடு கட்டும் போது கஷ்டம் தெரியல எனக்கு. இப்ப வீடு கட்டின பிறகு வந்து எந்த பிசினஸ் எந்த செஞ்சா கூட லாஸ்ட் வருஷம் கொடுத்து லாபம். நீங்க வேலூர் திருப்பத்தூர் நீங்க சொல்றீங்களா சார்? வேலூர் பக்கம் திருப்பத்தூர் சார், திருப்பத்தூர் பக்கம் கண்டிலி சார். ஓகே சார், நான் சொல்றது என்னன்னா வந்து வாஸ்து என்பது உண்மை, அதை நீங்க அதை உண்மைன்னு நம்புறீங்களா? அப்போ தயவு செய்து சொல்றேன் சார், அடிப்படை விதிகள் அது சதுரம் சிவகுமா இருக்கணும், வீடும் காம்பவுண்ட் வாலும் உச்ச வாசல் கிழக்கு. இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன் ஐயா, ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். கிழக்கு வடக்கு ஜன்னல் இருக்கணும், படிக்கட்டு வந்து எந்த வெளிமுனையிலையும் வந்து பில்லர் போட்டிருக்க கூடாது, செவர் வச்சிருக்க கூடாது. தென்மேற்கு வந்து படுக்கை அறையாகவும், வடகிழக்கு வந்து படிக்கும் அறையாகவும், தென்கிழக்கு வந்து சமையல் அறையாகவும், வடமேற்கு டாய்லெட் பாத்ரூமும் செப்டி டேங்காக இருந்ததுன்னா நல்ல தவறான தெருக்குத்து இல்லாமல் நல்ல தெருக்குத்து இருக்கு. நல்ல தெருக்குத்துல சாதாரண வீடாக இருந்தால் கூட நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் சார். உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வடமேற்கும் தென்மேற்கும் ப்ராப்ளம் இருக்கும் சார். அது தயவுசெய்து அந்த ஊர்லேயே வந்து ஆண்டாள் வாச நிபுணர்கள் நிறைய பெரிய ஆட்கள் இருக்காங்க. அன்பழகன் இருக்கார், கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர், அப்புறம் செந்தூர்ராஜ் இருக்கார், திருப்பத்தூர் சிவகுமார், திருப்பத்தூர் அனிதாஸ் இருக்காங்க. யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிங்க, உங்களால் பிரம்மாண்டமான வெற்றி பெற முடியும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்கோலம் மேடம். அழைப்பிற்கு நன்றி சார். மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க பணம்.
சில பேருக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பணம் கிடைக்கல, சில பேருக்கு வந்து பணம் வருது ஆனா கையில தங்கல, இன்னும் சில பேருக்கு பணமே வரல அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா. இவங்க மூணு பேருக்கும் இருக்கக்கூடிய தீர்வு அப்படின்னு பார்த்தாக்க பணத்தை ஈர்க்க தெரிந்து கொண்டாலே போதும். இதற்கான ஒரு எளிய வழிமுறை BMW அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, பிரிங் மீ விஸ்டம் பர்ன் மை ஒரிஸ். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். இது என்னென்னா வந்து ஒரு இது ரொம்ப சிம்பிள் கதை சொல்கிறேன். ஒரு வயசான ஒரு கழுதை வந்து ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துடுது. அந்த கிணறு படைஞ்ச கிணறு, தண்ணி இல்லாத கிணறு. அது ரொம்ப நாளாகவே அந்த கிணறோட ஓனர் மூடணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. ஒரு டைமில் அந்த கழுதை விழுந்தப்புறம் அது வந்து மூடுற அதை வந்து காப்பாற்றணும்னா அது வந்து ரொம்ப பணம் செலவாகும் போது அவன் என்ன பண்ணுறான், அந்த விழுந்த கழுதையை வந்து சேர்த்து அந்த கிணத்தோட மூடணும்னு முடிவு பண்ணி அதில் மண் போடுறாங்க. அது என்ன பியூட்டினா, ஒரு வாட்டி மண் போடும்போது அந்த கழுதை வந்து மேலே ஏறி மேலே ஏறி மேலே ஏறி வந்துடுது. அப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அந்த கழுதை வந்து அந்த மேல் விளிம்புக்கு வந்தோடனே அது தப்பிச்சு ஓடிப்படுது. இந்த இடத்துல அது வந்து என்ன நம்பிச்சுன்னா வந்து அந்த ஞானம்ன்ற ஒரு விஷயம், அதோடய கஷ்டப்படலை நமக்கு வந்து இது மாதிரி கஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்போது கடவுளை நம்பிச்சு அது வந்து அதுக்கான முயற்சிகளை போட்டது, அது அழகாக ஓடிப்போச்சு. அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு கஷ்டம் வரும்போது இந்த நம்மளும் இந்த கழுதை மாதிரி வந்து அதை வந்து எதிர்கொண்டு தைரியமாக, அதாவது தான் உயிர் போக வேண்டிய இடத்துல கூட தான் மேலே போட்ட மண்ணை வந்து சிலுத்துக்கிட்டு அந்த மல் மண் மேலே ஏறி வந்து வெளியில் போன மாதிரி நம்மளும் பிரச்சனை விட்டு வெளில போக முடியும். எப்போ அப்படின்னு சொன்னால், கடவுளோட அனுகிரகம் இருக்கிற பட்சத்தில். அப்போ கடவுளோட அனுகிரகம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நம்ம சாந்தமாக அன்பாக இருந்தால்தான் வரும். அப்போ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்களும் BMW கார் ஓட்டுனா, நான் சொன்ன அந்த BMW கான்செப்டோட இந்த கழுத விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, பிரம்மாண்டமான முறையில் பணத்தை ஈர்க்க முடியும். கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மிக பிரம்மாண்டமாக நம்ம ஈட்ட முடியுன்றதை திருப்பியும் வலியுறுத்த சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பா. சனுடைய மிகப்பெரிய தனித்துவம் என்னன்னாக்க, வாழ்வை கஷ்டம்னு நினைக்காம இஷ்டமா வாழ்ந்தாலே போதும், சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமா வச்சு ஒவ்வொரு தகவலும் அற்புதமான முறையில சொல்றீங்க சார். இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான தகவல்கள் சொன்னீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து நரசிம்மர் வந்து ஏன் வழிபாடு, அதன் பிறகு ரொம்ப முக்கியமாக பெண்கள் ஸ்ரீ சூரணம் வச்சுங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெட்டியாரா வராங்க, அதாவது நாமம் போடுறாங்க இல்லையா அந்த சிகப்பு கலரில், அப்படின்ற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து விவரிக்க இருக்கின்றேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த புதுயுகத்துக்கு நன்றி. ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை எதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம், வாழ்க வையகம், வாழ்கமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்தும் அதன் அற்புதமான பரிகாரங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காங்க திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம். வணக்கம் மேம். மேம், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன், அது வந்து ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களை வந்து ரொம்பவே தொல்லை கொடுக்குது இல்லையா, அந்த கடன் தொல்லை தீருவதற்கான பரிகாரம் இருக்கா? கண்டிப்பா, கடன் தொல்லை வந்து தீர்வதற்கு பரிகாரம் இருக்கு. ஒன்று வந்து ஜாதகம் எடுத்துட்டு வாங்க, அதுல வந்து உங்களுடைய நட்சத்திரமோ இல்லை உங்களுடைய அதிபதிகள் எங்க இருக்குன்னு பார்த்து நாங்கள் சொல்லிடுவோம். ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே வந்து மகாலட்சுமி சாதனை பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா கடன் பணம் என்றால் மகாலட்சுமி தான், அதனால தான் நம்ம முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் மகாலட்சுமிங்கிற ஒரு தேவதாவை, அது பார்த்திங்கன்னா இமேஜ் கரெக்டாக தாமரை பூவில் உட்காந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, கையிலேருந்து காசு கரெக்டாக அந்த சாதனாவோ அந்த பூஜையோ நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக சொல்யூஷன் வரும். இது எப்படி சரி பண்ணலாம், இதுக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறது வரும். இது என்ன ஒரு நாள் பண்ணுறதா, ஒரு வாரம் பண்ணுறதா, ஒரு வருஷம் பண்ணுறதா, உங்களோட கடன் தொல்லைக்கு ஏற்ப மாதிரி நாங்கள் சொல்வோம். இல்லை ரொம்ப கடன் தொல்லை இருக்குது என்ன அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 1 கோடி 2 கோடி 3 கோடி, தயவு செய்து பரிகாரம் பண்ணாதான் உங்கள் மைண்டு கிளியர் ஆகும். எதனால் கடன் வந்தது, இது எப்படி சால்வ் பண்ணுறது, இது எங்கேருந்து இவ சால்வ் பண்ணுறது, நம்மளால் முடியுமா, வெளியாளுங்க வந்து சால்வ் பண்ணுமா, பல தரப்பட்ட விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. நீங்கள் அதை கரெக்டாக பரிகாரம் பண்ணும்போது மகாலட்சுமி தவுத்து நாங்கள் சொல்வோம், உங்கள் ஜாதகம் பார்த்து நாங்கள் சொல்லும்போது கரெக்டாக உங்கள் கண்ணில் தெரியும், உங்களுக்கும் அது ஒரு ஈஸியாக இருக்கும். ஏதாவது வழி மறைச்சிடுச்சு, நடந்து போயிட்டோம், இப்போ பாதையை சரி பண்ணி தானே ஆகணும், அதுக்கு தான் கரெக்டாக பரிகாரம் பண்ணுங்கங்கிறது.
நீங்கள் வந்து ஜாதகம் காமிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் பண்ண சொல்லி பண்ண வைப்போம். பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும், ஓ இது பண்ணலாம் அது பண்ணலாம், நான் இருக்கிற இடம் சரியில்லை, எல்லாமே உங்களுக்கு தானாக தெரிய வரும். கண்டிப்பாக மேடம், நீங்கள் சொல்லும் போதே வந்து மகாலட்சுமி பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கும் வந்திருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பழனிலிருந்து ரத்னவேல் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1st ஜூன் மாசம். வருடம்? வருடம் வந்து 1974. பிறந்த நேரம்? அதிகாலை இருந்து 1:05 AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? சித்திரை நட்சத்திரம், தண்ணி ராசி, கும்பலக்கணம் மேடம். ஓகே சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? ஜெயஸ்ரீ மேடம் கிட்ட எனக்கு வந்து 2 கேள்விக்கு. கண்டிப்பா மேடம் கேட்டுட்டே இருக்காங்க, மேடம் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார், என்ன கேள்வி? முதல் கேள்வி மேடம், எனக்கு ஜாதகத்துப்படி வந்து தொழில் ஸ்தானம் அப்படிங்க மேடம், என்ன தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு கேள்விங்க. ஓகே. ரெண்டாவதுங்க, பிறந்த ஊர்ல வந்து வீடு கட்டலாங்களா இல்ல வெளியில போய் வீடு கட்டதான் தெரிஞ்சுக்கலாம் மேடம். ஓகே சார், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க தொழில் வந்து நீங்க யாருக்காவது சொல்லி தரது கன்சல்டிங், ஏன்னா உங்களுக்கு 10th குரு 9th வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் குரு தொழில் பண்ணாலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஜாதகம் கற்றுக்கிறது, சீக்ரெட் சயின்ஸ் கற்றுக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அது என்ன தொழில்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலை தெரியலை அப்படின்னா, தினைக்கும் வந்து குருக்கு இல்லை தட்சிணாமூர்த்திக்கு 5 அகல் போட்டுகிட்டே வாங்க சார். அதே மாதிரி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த குருவோட கோவிலுக்கோ குருவோட பரிகாரம் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து என்ன தொழில் செட் ஆகும் என்ன தொழில் செட் ஆகாது அதற்குரிய லிங்க் வரும். இந்த காலகட்டத்தில் தொழிலுங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன் பாயிண்ட். ஏன்னா முன்னாடி வந்து எந்த குலத்தில் இருந்தாங்களோ அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அது உடஞ்சிடுச்சு. ஸோ திடீர்னு ஒரு அம்மா அப்பா இல்லை மூதாதையர் வந்து இல்லை இது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அதை உடச்சி அவங்க தொழிலுக்கு வருவாங்க, வேலைக்கு போவாங்க, நிறைய கஷ்டம். நீங்கள் ஃபஸ்ட் டைமராக வந்து ஊர் விட்டு வெளியில் வந்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா பரிகாரம் இல்லாமல் இது ஈஸியாக பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக குரு கோவிலுக்கு போய் விளக்கு வச்சு குருக்கு பூஜை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இருக்கிற ஊர்லேயே வந்து நீங்கள் வீடு கட்டலாம், நீங்கள் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு இடம் அமையும், கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணலாங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனால் உங்கள் ஒர்க்கை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டப்போங்க. ஏன்னா வீடுக்குன்னு நீங்கள் போயிட்டீங்க, உங்கள் எனர்ஜி எல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா ஒர்க்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால் உங்கள் தொழிலை செட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையோட அந்த தொழில் லா தனம் எல்லாத்தையும் செட் பண்ணுங்கள். குரு உங்கள் லைஃப்பில் வந்தாலே குரு பார்வை கோடி நன்மை, அது உங்கள் ஜாதகத்துக்கு கண்டிப்பாக பொருந்தும். உங்கள் வாழ்க்கையில் எய்தர் உங்கள் வேலையில் ஒரு குருவோ இல்லை வந்து அப்பப்போ இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிற குருவோ வந்தாலே வாழ்க்கையில் நிறைய விஷயம் உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கும் சார். அழைப்பிற்கு நன்றி மேடம். அந்த அற்புதமான மகாலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு எங்கள் நேர்களுக்காக சொல்லுங்களேன். மேம், இது வந்து ஒன்றே ஒன்று, எல்லா பூஜையும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், மொச்ச வாங்குங்க, அகல் வச்சுக்கோங்க, மொச்ச போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டே வாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றுங்க, நிறைய பேருக்கு வந்து விளக்கேற்றுறதுங்கிறது இல்லவே இல்லை. ரெண்டாவது வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பூஜை முறைன்னு ஒன்று இருக்குது, அது நாங்கள் எடுத்து சொல்வோம். எல்லோரும் சொல்லுவாங்க நாங்களும் பூஜை பண்ணுறோம் நாங்களும் விளக்கு பூஜை பண்ணுறோன்னு, அந்த முறை எடுத்து கொடுத்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமே இருக்காது. மூணாவது, லக்ஷ்மிக்குரிய சுக்தம் இருக்குது, அது பேர் ஸ்ரீ சுக்தம். நம்ம சுத்தத்தெல்லாம் மறந்தாச்சு, அதுக்கு இருக்கிற எனர்ஜி, அது வந்து நிறைய எனர்ஜி அதுக்கு இருக்குது. அவர் ஒரு லக்ஷ்மியை வர்ணிக்கக்கூடிய சுத்தம் பேர் தான் ஸ்ரீ சுத்தம். அந்த ஸ்ரீ சுத்தம் தெரிஞ்சவங்க சொல்லிகிட்டே வந்தால் கூட நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கிளியரன்ஸ் வரும், ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அதுவும் இந்த நவராத்திரியில் கடைசி வந்து சரஸ்வதி அந்த முத்தேவியர்களை நீங்கள் கும்பிட்றதுனால அந்த 3 தேவியருக்கும் துர்கா சுக்தம், சரஸ்வதி சுக்தம் இல்லைனா மேதா சுக்தம் இல்லை ஸ்ரீ சுக்தம், 3 சுக்தங்களும் இருக்குது. நீங்கள் அதை சான் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து அவங்கவுங்க ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து என்ன கிரகத்துக்கு பூஜை பண்ணணும், நீங்கள் பரிகாரம் பண்ண பண்ண கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த பணம்குரிய விஷயங்கள் பயங்கர தெளிவுபடும். உலகத்திலேயே மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னா பணம், பணத்தை கையாளும் முறை. பணத்தை எல்லாரும் பிடிச்சி வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க, பணத்தை பிடிச்சி வச்சுக்கவே முடியாது. அதே தண்ணி மாதிரி வந்தது இருந்தது எங்கே போச்சு தெரியாது. அந்த பணம்ங்கிற சாதனாதான் மனுஷன் எல்லாருமே பண்ணணும்னு ஆசைப்படுறது. அதனால் நீங்கள் அந்த கிரகத்தை வச்சு பூஜை பண்ணும்போது தான் பணம் எப்படி உங்களுக்கு வரும் எப்படி போகும்னு உங்களால் தெரிஞ்சிக்கவே முடியும்.
கண்டிப்பா மேடம், சுத்தத்தெல்லாம் சுத்தமா நம்ம மறந்த இந்த நிலையில அதன் மகத்துவத்தை ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம், மதுரையில இருந்து மாரியம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டி கேட்க போறேன் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 12/2/1980 மேடம். பிறந்த நேரம்? 4/54. காலையா மாலையா? விடிய காலை மேடம், விடிய காலை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு ராசி, 3 நட்சத்திரம், மகர லக்னம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு மேடம்? அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்கணும். தொழில் எப்படி இருக்கு மேடம்? இப்ப கணித்து சொல்வாங்க, கேட்கலாம் சார். அரசு வேலைங்கிறது ரொம்ப கடினம்ங்க சார். உங்களுக்கு வந்து நீங்க மகாலட்சுமியை கும்பிடணும், இல்ல மகாலட்சுமிக்கோ சுக்கரனுக்கோ விளக்கு வச்சுக்கிட்டே வந்தாதான் என்ன வேலை அந்த வேலைக்குரிய லிங்க் எல்லாமே வரும். உங்களுக்கு வந்து குரு, செவ்வாய், ராகு, கேது, புதன் இருக்கிறதுனால நீங்க வந்து நாகர் பூஜை பண்ணுங்க. பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில என்ன லாக் ஆயிருக்கு, அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, அந்த லக் ஃபேக்டர் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். கடைசி நிமிஷம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்துடும். அதனால நீங்கள் கண்டிப்பாக நாகர் பூஜை பண்ணணும். இது வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வர வர லைஃப்பில் எதுவும் பிளான் பண்ணாதீங்க. அது உங்கள் ஜாதகம் பார்த்தா தெரியும், பிளான் பண்ணோமா பிளான் பண்ணக்கூடாதா, நம்ம முயற்சி எடுக்கணுமா இல்லை மற்றவங்க நம்மளுக்கு பண்ணி கொடுக்கணுமான்னு. அந்த ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தோடைய பல எப்படி பிளானட்ஸ் உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்கள் நிறைய பிளான் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் தொழில் அமைஞ்சிடும். எது வருதோ அதை எடுத்துக்கோங்க சார். இன்னும் லைஃப் ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும் உங்களுக்கு. அழைப்பிற்கு நன்றி. மேம், சில பசங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா படிப்பாங்க மேம், ஆனால் அவங்க பரீட்சையில் போய் எழுதும்போது அந்த இடத்துல கூட்ட விட்டுருவாங்க. ஒரு சில பேர் வந்து படிக்க உட்காரவே மாட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் சில வீடுகளில் இருக்கு இல்லையா. இவங்களுக்கு உரிய பரிகாரம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து மேதா சுத்தம் தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் சரஸ்வதி ஹோமம் இருக்குது. கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடியே எனர்ஜி நிறைய எல்லா பேருக்கும் தேவை. அதனால் மேதா சுத்த ஹோமம் இல்லைன்னா சரஸ்வதி ஹோமம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு எனர்ஜி ஒரு கேப் இருக்கும். அந்த அது வந்து ஹை ஜம்ப் மாதிரி தான், கடைசி நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணி அதை தாவி அப்படியே மேலே குதிக்கணும். அதுக்கு தான் இந்த ஹோமம் நாங்கள் பண்ண சொல்கிறது. அதே மாதிரி திருப்பியும் சொல்லுவோம், உங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க, புதன்லேருந்து 5வீட்டில் என்ன பிளானட் இருக்குது, இல்லை 5 குறைவன் எங்கே இருக்கா, அதுக்கு பரிகாரமோ இல்லை ஹோமமோ. இப்போ வந்து பெரிய ஜிமேட், டோஃபுல் அந்த மாதிரி பெரிய எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா நீங்கள் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். இல்லை சின்ன 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் இல்லை 10th ஸ்டாண்டர்ட்னா சின்ன பூஜையாக இருந்தால் முடிஞ்சிடும். டைம் இருந்தால் நீங்கள் பூஜை பண்ணலாம். டைம் இல்லை மேம், எனக்கு இன்னும் 1 மந்த்லேயே இருக்குது அப்படின்னா ஹோமம் பண்ணிக்கோங்க. ஹோமம் பண்ண பண்ண உங்களுக்கு அது வந்து எனர்ஜி வரும். எப்படி உட்காரணும், எங்கே படிக்கணும், சில பேருக்கு வீட்டில் உட்காந்து படித்தா செட் ஆகும், சில பேருக்கு வெளியில் போய் உட்காந்தா தான் படித்தா செட் ஆகும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக சொல்லல, இப்படி தான் படிக்கணும், இந்த மாதிரி தான் படிக்கணும். சில பேர் இருக்காங்க லாஸ்ட் மினிட் பெர்ஃபார்மன்ஸ், அந்த 2 ஹவர்ஸ் படித்தது தான் உங்கள் வாழ்க்கையோட டெஃபினிங் பாயிண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தா தான் தெரியும் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எப்படி இருக்குதுன்னு. சில பேருக்கு என்ன படித்தாங்களோ அவங்க லைஃப்பில் யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் சொல்லிடுவோம், இல்லை சார் நீங்கள் படித்தது யூஸ் பண்ண முடியாது, அதனால் ரொம்ப எஃபர்ட் போடாதீங்க, தொழில் முறையாக கற்றுக்கோங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கற்றுக்கோங்க, அதெல்லாம் உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். மேற்படிக்கு நீங்கள் மேதாசுக்தம், சரஸ்வதி ஹோமம் பண்ணாலே நிறைய விஷயம் இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அதனால தான் ரிஷி வந்து எல்லாமே தெரியும். உலகத்தில் 3 விஷயம், தைரியம் இருக்கணும், படிப்பு இருக்கணும், செல்வம் இருக்கணும். அதுக்கு தான் சுக்தத்தையும் வச்சுட்டாங்க, தேவதாவையும் கிரியேட் பண்ணிட்டாங்க, அதற்குரிய ஹோமத்தையும் வச்சுட்டாங்க. இது 3 இருந்தால் யார் வேணால் எங்கே வேணால் ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக மேடம், இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பாக்கியலட்சுமி அச்சரப்பாக்கம் பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 6/12/1985. பிறந்த நேரம்? 11 மணி ஏஎம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? சனி ராசி, உத்திர நட்சத்திரம். பாக்கியலட்சுமிமா, என்ன கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? மேம், நான் இப்ப ஆன்லைன்ல ஜாப்ல இருக்கேன் மேம். சரிங்க, பேங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்குமா என்னன்றது தெரியல. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நானும் என் ஒரு வருஷமாவே ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்க மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேன். கண்டிப்பா மேடம், இப்ப கணித்து சொல்வாங்க, கேட்கலாம். மேம், இந்த 1 வருஷம் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் மேலே கீழே இருக்கும். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து உங்கள் லைஃப் வந்து செட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் புதனுக்கு விளக்கு வச்சுட்டே வாங்க. நீங்கள் புதனுக்கு விளக்கு வைக்க வைக்க உங்கள் ஹஸ்பண்டும் நீங்களும் ஒன்றா இருக்கணும், எப்படி அதோடைய சாத்தியக்கூறுகள் எல்லாம் தெரியும். வேலையில் கான்சன்ட்ரேட் ரொம்ப பண்ணாதீங்க. இந்த 1 வருஷம் எப்படி இருக்கோ அந்த வேலையை வந்து நீங்கள் இது பண்ணிகிட்டே புஷ் பண்ணிகிட்டே போயிடுங்க. டிரான்ஸ்ஃபர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சனிக்கு பூஜையோ அபிஷேகமோ கொடுத்து தான் ஆகணும். டிரான்ஸ்ஃபருங்கிறது நிறைய எனர்ஜி, அதாவது ஒரு இடம் விட்டு இடம் மாறின ஒரு புஷ் வேண்டியிருக்கும். அதனால் சனிக்கு நீங்கள் பண்ண பண்ண தான்
உங்களுக்கு கண்ணில் தெரியும். அதே மாதிரி திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு திருப்புமுனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அழைப்பிற்கு நன்றி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும், ஆனால் இன்னும் சிலருக்கு கிடைத்த வேலையே பெரும் பிரச்சனையாக இருக்கும். இதற்கான தீர்வு என்ன, பரிகாரம் என்ன? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்தும் அதன் அற்புதமான பரிகாரங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காங்க திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. மேடம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வாழ்க்கையை அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் இல்லையா. திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல தடைகள் இருக்கும் மேடம். சிலருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம், மூல நட்சத்திரம், ஆயுள நட்சத்திரம்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதற்குரிய பரிகாரம் இருக்கா? ஆமா, எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு. வாழ்க்கைங்கிறது கஷ்டப்படணுங்கிற எந்த அவசியமும் இல்லைங்கிறது தான் நம்மளுடைய ரிஷியோட கோட்பாடு. எல்லாமே பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இருக்கும்போது பார்ட் ஆஃப் த சொல்யூஷனும் இந்த யூனிவர்ஸில் இருக்கும். அதுக்கு வந்து இப்போ செவ்வாய் தோஷம், மூல நட்சத்திரம், ஆயில நட்சத்திரத்துக்கு நீங்கள் கரெக்டாக அஷிலேஷா பலி. ஆயில நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் இருக்குது. செவ்வாய் தோஷத்துக்கு இப்போ என்னென்னா முருகருக்கு நாங்கள் 6 வாரம் வந்து பூஜை அபிஷேகம் செல்வோம். அது வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா செவ்வாய் தோஷம் செவ்வாயோட உக்கிரம் கம்மியாகி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேரேஜ் லைஃப். செவ்வாய் தோஷம்னா என்ன, செவ்வாய் உக்ர நட்சத்திரம், அது ஒரு பர்டிகுலர் இடத்துல போகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 4ஆம் வீட்டில் இருக்கும்போது, 7, 8 இருக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும், மேரேஜ் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சரி வாரஹாயி கும்பிடு, அதே மாதிரி வந்து பைரவரை கும்பிட்டுருங்க, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இல்லை, எல்லா வாராகி பைரவர் உக்ர தெய்வத்தையை எது கும்பிட்டாலும் உங்கள் வாழ்க்கையே அந்த உக்ரமாக மாறிடும். எல்லாமே எக்ஸாஜுரேட் ஆகும். பைரவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், வாராகி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள், மகாலட்சுமி எப்படி அமைச்சிருக்காங்க ரிஷிகள் பாருங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் வரணும், உங்களோட இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா நீங்கள் கரெக்டாக அதற்குரிய பரிகாரங்கள் பண்ணணும். உக்ர தேவத்தையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை இன்னும் ரொம்ப அக்ரவேட் ஆகும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேடம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து ராதிகான் மேடம். ராதிகாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்கு வேண்டி கேட்குறேங்க மேடம். அவங்க பெயர் அஜய்குமார், ஜிஜி அஜய்குமாருங்க. டேட் ஆஃப் பர்த் 8/4/1999ங்க. பிறந்த நேரம் காலை 10:30ங்க, வியாழக்கிழமை ஏஎம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? பூராட நட்சத்திரம் தனுசு ராசிங்க மேடம். என்னமா கேட்கணும் உங்க மகனுக்காக? +2 படிக்கிறாங்க, படிப்புல கான்சென்ட்ரேஷன் நல்லா படிக்கணும், அதுக்கு வேண்டி படிப்பானா என்ன மாதிரி லைன் வருவோம் அப்படின்னு. கண்டிப்பா மேடம், இப்ப கணித சொல்வாங்க, கேட்கலாம். அம்மா, நீங்க வந்து பெருமாளுக்கு ப்ரேயர் பண்ணிட்டே வரணும். இவருக்கு கரெக்டாக பெருமாளும் குருவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே வரணும். வீட்லேயே குரு ஃபோட்டோ, பெருமாள் ஃபோட்டோவுக்கு 5 அகல் விளக்கு வச்சுட்டே வாங்க. கரெக்டாக இவருக்கு படிக்கும்போது கரெக்டாக அந்த எப்படி படிக்கணும், இவர் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த பூஜையை கற்றுக்கோங்க. அதை அப்படி இல்லை, கடைசி நிமிஷம் உங்கள் பையனுக்கு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வரும் பட்சத்தில் வந்து ஹோமம் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு விஷயம் பண்ணும்போது எனர்ஜி கரெக்டாக இருக்கும். இந்த குருவும் புதன் பூஜையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பையன் படிப்புக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இது வந்து மற்ற எந்த பூஜைகள் விட உங்கள் பையன் பொறுத்த வரைக்கும் குருக்கும் புதனும் வேணும். டீச்சர் அந்த லிங்க் எல்லாமே தானாக குருக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நடக்கும். அழைப்பிற்கு நன்றி. மேடம், வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 தரப்பாக பிரிக்கலாம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிடைச்ச வேலையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், முன்னேற்றம் கிடைக்கல, எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளம் கிடைக்கல, இல்லை கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. இதற்கு உரிய எளிய பரிகார முறை என்ன? எளிய பரிகாரங்கிற முறைங்கிறத விட உங்களோட பொசிஷன் பொறுத்து. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் என்ன பண்ணார், பெரிய கம்பெனியில் போய் உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு ஹனிமூன் டைம் இல்லைன்னா செட்டிலிங் டைம் ரொம்ப இல்லை. இந்த 6 மாதத்தில் அவர் காமிக்கணும் தான் யார், தன்னோட கெப்பாசிட்டி என்னங்கும்போது ஜாதகப்படி நாங்கள் பார்த்து பூஜை பண்ணுவோம். இப்போ சனியிலேருந்து 10 குறைவன் எங்கே இருக்காரு பார்த்து நாங்கள் பூஜை பண்ணிகிட்டே வருவோம். அதுக்கு ஹோமம், அஷ்டலக்ஷ்மி பூஜையோ பெரிய பூஜையோ நாங்கள் பண்ணும்போது எனர்ஜி ஜாஸ்தியாக வரும். கண்டிப்பாக சனியிலேருந்து தான் பரிகாரம் பண்ணும்போது இது எப்படி சரியாகும், இந்த வேலை செட் ஆகுமா, எந்த வேலை வரணும், யார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். அது ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். இதுக்கு வந்து பரிகார முறை வந்து ஒவ்வொருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும்.
இது ஓகே, இதுதான் ஜென்ரலைஸ்டு பரிகாரம், இதை நீங்கள் பண்ணுங்க. இந்த ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சொல்லவே முடியாது. அவரவர்கள் ஜாதகம், பிளானட்டரி பொசிஷன், அதை வச்சு தான் சொல்லவே முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேடம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நட நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், நாங்கள் பட் ரோட்ல இருந்து பேசுறோம். பட் ரோட்ல இருந்து யார் பேசுறீங்க? சரளா பேசுறேங்க. சரளாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணு சர மகாலட்சுமிக்காக கேட்கலான்ட்டுங்க. மகாலட்சுமியோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 18/9/1999. பிறந்த நேரம் காலை 8:35. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 2nd பாதம். ராசி வந்து தனுசு ராசி. ஓகேம்மா, என்ன கேட்கணும் மகாலட்சுமிக்காக? இப்ப அவங்க பிளஸ் டூ படிக்கிறாங்க. சரிங்க. அவங்களுடைய லைஃப் நெக்ஸ்ட் எப்படி, இப்போ என்ன குரூப் எடுக்கலாம், என்ன படிக்கலாம், அவங்க மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலான். கண்டிப்பாக மேடம் இப்போ பதில் சொல்லுவாங்க, கேட்கலாம். மேம், நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்காக சனிக்கும் பெருமாளுக்கும் விளக்கு வச்சுட்டே வாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், எப்படி போகலாம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி வந்து பூஜை முறையை கற்றுக்கோங்க. இவங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஹோமம், மேதா சுத்தமோ இல்லை மேதா சுத்த ஹோமம், சரஸ்வதி ஹோமம் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு படிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இவங்க மேரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆள் வந்தால் தான் இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. அழைப்பிற்கு நன்றி மேடம். இன்னைக்கு வந்து விஜயதசமி இல்லையா, எங்கள் நேர்களுக்காகவே வாழ்வில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வழிபாட்டு முறை சொல்லுங்களேன். வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான ரொம்ப எளிய வழிபாட்டு முறை, திருப்பியாக அதான் சொல்வேன், மகாலட்சுமிக்கு விளக்கு வச்சுட்டே வாங்க. மகாலட்சுமிக்கு விளக்கு வைக்க வைக்க உங்களுக்கு பணம், பணத்தை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியும். அடுத்தது, நிறைய பேர் லைஃப்பில் குரு தேவை. குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், சாய்பாபாவாக இருக்கலாம், ராகவேந்திரராக இருக்கலாம். நீங்கள் குருவை எடுத்து வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஜாதகம் எடுத்துட்டு வாங்க. பரிகாரம் தெரியல, எப்படி பண்ணுறது, பரிகாரம் பண்ணால் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பரிகாரம் பண்ணோம் ஆனால் ஒன்றுமே நடக்கலை, அங்கே போய் பண்ண, இங்கே போய் பண்ண. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ப்ராப்ளத்துக்காக பரிகாரம் பண்ணிங்களோ அந்த ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன் வரும். அது எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் பரிகாரம், அது எப்படி பண்ணுறது, அதனால் என்ன இம்பேக்ட், அதை எப்படி நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறது, வாங்க நாங்கள் சொல்லித்தரோம். அது உங்களுக்கு நிறைய விஷயம் கிளியர் ஆகும். அதனால் நீங்கள் குருவையும் மகாலட்சுமியும் வச்சுக்கோங்க. அந்த வச்சுக்க வச்சுக்க உங்களுக்கு அந்த பூஜை பண்ண பண்ண, இல்லை அதற்குரிய சாங்கியம் நீங்கள் பண்ண பண்ண, உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஈஸியாக மூவ் ஆகும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க மேடம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? கரூர்லேருந்து செல்வராஜன் பேசுறேங்க. செல்வராஜன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணுங்க. அவங்க பெயர் எஸ் நிவேதாங்க. டேட் ஆஃப் பர்த் 20/2/98. பிறந்த நேரம் பகல் 1:50 வெள்ளிக்கிழமை. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கண்டிப்பா மேடம், இப்ப கணித்து சொல்வாங்க, கேக்கலாம். சார், அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க சூரியனுக்கு 5 விளக்கு போட்டுட்டே வாங்க. அவங்க இப்ப எங்க சார் வேலை பாக்குறாங்க? அவங்க இணைப்பில் இல்லை சார். மேடம், அவங்க வந்து விளக்கு போட்டாலே போதும் இல்லையா? ஆமாம், விளக்கு போட்டுட்டு சூரியனுக்கு பூஜை பண்ணிகிட்டே வந்தால் போதும். ஃபஸ்ட்டு எந்த வேலை கிடைக்குதோ அதுக்குள்ளார அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கணும். அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்குரிய விஷயங்கள் ஓப்பன் ஆகும். சூரியனுக்கு பூஜையும் விளக்கு வச்சாதான் வந்து இது கிளியர் ஆகும். கண்டிப்பாக மேடம், இன்னைக்கு ஜோதிடம் குறித்தும் அதன் அற்புதமான பரிகாரங்கள் குறித்தும் நிறைய விளக்கங்கள் பங்கெடுத்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மேடம், மிக்க நன்றி. என்னுடைய குருநாதர் கோபாலகிருஷ்ணனுக்கும் பிருகு முனிவர் மகாலட்சுமி தாயாருக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் பரிகார ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.